வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெய்யை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஜிஆர்பி நெய், ஹேட்சன் நெய் அதெல்லாம் வந்துட்டு வீடியோ பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஆச்சி நெய்ங்க. ஆச்சி தரப்பில் வந்துட்டு நிறைய மசாலா பொருட்களும் வந்து ரிவியூலாம் போட்டுட்டேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெய் எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், நெய்யை பிடிக்கிறதுக்கு அதோட வாசனை தான் நம்மளுக்கு வந்துட்டு காரணமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். நம்ம நெய் ஊற்றி தோசை சுடுறதோ சப்பாத்தி இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்காது, எப்போயாவது சாப்பிடுவேன் அவ்வளோதான். இதோட அமௌண்ட் பாருங்கள், நம்மளுக்கு 140 ரூபாய்க்கு கடைகளில் இது வந்துட்டு இருக்குது. மளிகைகளில் தாங்க வாங்கினோம். நீங்கள் எல்லாம் வந்து வாங்குறது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு 200 ml மேலே அந்த மூடி, இது வந்து டப்பா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். அதனால் கீழே அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாலும், அவங்க எதாவது விளையாட்டு ஜாமமாக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது. இதை யூஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது கடுவு இந்த மாதிரி கூட கொட்டி வச்சுக்கலாம். ஓகே, 200 ml மட்டுமே தாங்க இது. இதில் நம்மளுக்கு ஃபீட்பேக் நம்பர் இருக்குது, மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளலாம். அதே மாதிரி இது வந்துட்டு இந்தியா ப்ராடக்ட் தாங்க, இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று. இதை சம்மந்தமாக நிறையவே வந்துட்டு விளம்பரங்களும் நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஃபீட்பேக் நம்பர் இருக்குது, அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, பின்கோடோட இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இது எத்தனை மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம், இந்த இது வந்து வாங்கியாச்சு எத்தனை மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 9 months, அதாவது 9 மாதங்கள் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேல்பட்டு யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன மூலப்பொருட்கள் சேர்த்து இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பால் இருக்கு இல்லையா, மில்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பால்லேருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பை தான் நம்மளுக்கு இதை வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அனைத்து நெய்யிலும் இது தாங்க இருக்கும். நெய் பிடிச்சவங்க ரொம்பவே வந்து நிறைய பேர் இருக்காங்க. நெய் ஊற்றி எனக்கு கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க இருக்காங்க. சின்ன குழந்தைங்க கொடுக்கலாம், அவங்களுடைய உடம்புக்கு ஒரு நல்ல விதமானது. இது சாப்பிட்டோம், அதாவது 100 கிராம் அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவு எனர்ஜி எல்லாம் சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளுக்கு எனர்ஜி லெவல் செம்ம, 897 கலோரிகள் வரைக்கும் இருக்குதுங்க. கொழுப்பு 99.7 கிராம்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா குண்டாயிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து பெரிய தப்பாலாம் சொல்ல முடியாது. நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 64 கிராம்ஸுங்க. மார்பக கொழுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு 0 தான். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடியது 236 mg அந்தளவுக்கு இருக்குதுங்க. நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது 6 கிராம்ஸ் அளவுக்கு. புரோட்டீன் நம்மளுக்கு கிடையாதுங்க, 0 தான். இதெல்லாமே செஞ்சு தாங்க இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான், கீழே விழுந்தாலும் உடையாதவாறு செய்யறாங்க. இதை வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பாட் இந்த டப்பா வச்சு நம்ம ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை வந்து திறந்து காமிக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான பாக்கெட்டில் இருக்குதுங்க. பாருங்கள், எத்தனை தடவை நான் வந்து அடித்தாலும் உடையாத மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. தலைகளையும் கொட்டி காமிக்கிறேன். ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு லீக் ஆகிறது மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. நம்பி வாங்க, நான் இங்கே வந்துட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி விடைகள் நிறையவே பண்ணியிருக்கேன். பகது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி விடைகள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எந்த வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.